வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஒயிட் சாஸ் பாஸ்தா. நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதல்ல ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு மெல்ட் ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ணி மணல் மாதிரி அது கொஞ்சம் பட்டரை ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணிவிட்டு திரண்டு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ 300 ml பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற அளவு 5 பேருக்கு நான் செய்கிறேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி திக்காக வந்துடும். இந்த ஸ்பூனில் கொஞ்சமாக அந்த சாஸ் எடுத்து நடுவில் விரலால் ஒரு கோடு போட்டோன்னா அது செப்பரேட் ஆகும். அப்படி ஆயிடுச்சுன்னா அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடான உடனே ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து 2 பச்சை மிளகாவை கீறி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே 3 தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா முஷியாக ஆகணும். இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக அது வெந்துடணும். அடுத்து ஒரு 1/2 கேப்சிகம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட நிறையா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், என்கிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சால்ட் ஆட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஏன்னா டொமேட்டோ சாஸில் உப்பு இருக்குது, ஒயிட் சாஸ்லேயும் உப்பு இருக்குது. நம்ம பாஸ்தா பாயில் பண்ணும்போதும் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப அதிகமாக ஆனாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இதில் டேஸ்ட் வராது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது சுகர். எஸ், சுகர் ஆட் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் வரும். பட் நீங்கள் ஆல்ரெடி டொமேட்டோ சாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதால அந்த ஸ்வீட்னஸ் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா தக்காளிலாம் சில சமயம் ஸ்வீட்டாக இருக்கும். புளிப்பாக தெரிஞ்சால் மட்டும் சுகர் ஆட் பண்ணுங்கள் 1 டீஸ்பூன். அப்படி இல்லைன்னா தேவையில்லை. நான் ஆல்ரெடி பாஸ்தா பாய்லிங் வாட்டரில் 8 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு தண்ணி வடிச்சுட்டு ரன்னிங் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் சாஸையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய க்ரீமி அண்ட் யம்மி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் அண்ட் சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.